ஐயையே இந்த செல்லை எடுத்தா நச்சு நச்சுன்னு. இந்த உருட்டு அகோரி கலையரசனை தாங்க இன்றைக்கி நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம். நம்ம அகோரிஜி ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக்கை ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு நாட்டுப்புற கலைஞனாக இருந்திருக்காரு, நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நல்லா டிக்டாக் இன்ஸ்டாகிராம் நல்லா டுயட் சாங் போட்டுட்டு நல்லா வேறு லெவலில் நல்லா ஆடம்பரமாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன மாயம் வந்துருமோ தெரியல, ஒரு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு. என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிக்கும் போது அப்படியே கலையரசன் டு அகோரியாக வந்து சேஞ்ச் ஆகிட்டாரு. அதுக்கு நல்லா விக்கு காஸ்டியூம் பட்டக்கிட்டலாம் போட்டு இன்னைக்கு வேற லெவலில் வந்து ட்ரெண்டிங்காக இருக்காரு. ஸோ உண்மையாலுமே நம்ம அகோரிஜி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அருள்வாக்கு சொல்கிறாரா இல்லை உருட்டு அருள்வாக்கு சொல்கிறாரான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா நம்ம அகோரிஜியோடைய உருட்டு லீலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். லெட்ஸ் கன்னி த வீடியோ. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்டர்வியூ நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கங்க. சாமி தரிசனம் கொடுக்குறாரா? ஏமாமா என்ன கொடுக்குறோம், உள்ள ஒரு சாமி இருக்கிறாரு அகோரி சாமி. போராடி ஏன் பிள்ளைங்க என்ன கொடுக்குறாங்க சாமி தரிசனம்? ஒரு புதிய மண்ணாளி எடு, ஒரு புதிய மண்ணாளி எடு, ஒரு தங்கம் வாங்கி தரேன் அப்படின்னு ரெண்டு நாள் ஆள காணும். அவன் மண்ணாளி வச்சுக்கிறான் கையில, ஒரு தங்கம் வாங்கி கேட்டுறாங்களா? தங்கம் வாங்கி தரேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஜெய் மகோர காலி அரர மகாதேவ். வணக்கம் சொல்லுங்க. எப்படி சும்மா டிக்டாக் எனத்துவாது வீட்டில் அந்த பக்கம் சுற்றி அந்த மாதிரி ஒரு வீடியோ போட ஆரம்பித்து இன்றைக்கி அது வந்து இவ்வளோ தூரத்தில் வந்து உட்காந்துருக்கு. ஸோ மக்களுக்கு உண்மை என்ன அப்படிங்கிற விழிப்புணர்வை கொடுக்கறதுல நீ கில்லாடி, விழிப்புணர்வை கொடுக்கறதுல நீ கில்லாடி. இப்போ உன்னை வெடுக்கிற வெளியில நீ எப்படி ஓட போற மட்டும் பாரு. அதனாலதான் நீ சரியான கோளாராச்சையா, சரியான கோளாராச்சையா, உனக்கு இன்டர்வியூ கொடுக்கலாமா? அகோரியா மாறினீங்கன்னு கேட்க, பாம்பேல அருள்வாக்கு சொல்லிட்டு இருந்தேன். பாம்பேல அருள்வாக்கு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அங்கே எல்லாம் இல்லீகல் கேஸ் எல்லாம் 5,000 கோடி 10,000 கோடி அந்த மாதிரி கேஸுங்க. ஸோ அது நான் இல்லீகல் கேஸ் எடுக்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அப்ப மந்திர தந்திர தெரியாது அருள்வாக்கு தான், சாமி வச்சுட்டு நம்ம அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நீங்க பாம்பேல வந்து அருள்வாக்கு சொல்லிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் உங்களோட இந்த அகோரி பயணம் தொடங்குச்சு. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலையில வந்து காளியை வந்து நிர்வாணமா வந்து பார்த்தேன். அதை வந்து இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னேன். கரெக்ட். ஆக்சுவலி கொல்லிமலையில நம்ம எட்டுக்கை அம்மன் கோயில் பின்னாடி இருக்க ஒரு எட்டுக்கை அம்மன் கோயில் பின்னால காட்டில் வந்து நம்ம தவத்தில் இருக்கும் பொழுது ஒரு அந்த டயத்தில் ஒரு 12 to 1:00 ஒரு பெண்ணு வராங்க நைட்டு. இன்னொரு நான் ஒரு யங்ஸ்டர் வேற, நான் யங்ஸ்டர் மாதிரி தான் பேசுவேன். ஓகே இல்லை தப்பு இல்லை, நீ ஓபனா பேசு. அதனால சொல்றேன், நான் அந்த மாதிரி தான் பேசுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பெண்ணு வராங்க. ஸோ அவங்க பெண்ணு வரும்பொழுது அது நம்ம காளிதாங்கிறது தெரியாதுங்கிறத நான் எல்லாத்துலையுமே நான் சொல்லியிருக்கேன். இப்போ காளிதாங்கிறது தெரியாதுங்கிறத நான் எல்லாத்துலையுமே நான் சொல்லியிருக்கேன். காளி வந்து நைட்டு ஒரு 2 to 1:00 நிர்வாண கோலத்தில் பார்த்தேன். ஏன்னா அது என்னுடைய மாந்திரிகத்தோட ஃபைனல் ஸ்டேஜ். இது அந்த இடத்துல நான் தோத்துருந்தேன்னா திருப்பி நார்மல் பீப்புளாக இருந்திருக்கேன். நான் நீ காளியாக இருந்தேன்னா எந்த அழகியாக இருந்தேன் அந்த மாதிரி அழகான ரூபத்தில் நிர்வாண கோலத்தில் வந்துச்சு. உலகத்தில் அப்படி ஒரு பெண்ணை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர், சூப்பராக ஒரு மாடல் அழகிகள்லாம் அப்படி அந்த அதுவும் கூட ஒத்து கிடையாது அந்த அளவுக்கு. அந்த கொல்லிமலையில அந்த அம்மா வந்துச்சு. அது எனக்கு காளின்றதெல்லாம் தெரியாது. ஆனால் நீங்கள் அதில் தெளிவாக சொன்னீங்களே காளி நிர்வாணமாக என் முன்னால் வந்து இருந்தாங்க, நல்ல ஒரு அழகாஸ் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பார்த்தேன். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சராக நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் வேற வாயி, இது நார வாயி. ஸோ அந்த பெண்ணு வந்துட்டு நம்மளுடைய இதை வந்து தூண்டி விடுறாங்க. ஸோ அப்போ நான் தவத்தில் இருக்கேன். எனக்கு என்ன தூண்டி விடுறாங்கன்னு எனக்கு புரியல. ஸோ நம்ம இப்போ வந்து அப்படி ஒரு பொண்ணு வந்து நிற்கும் போது ஒரு பையனாக இருந்தால் அவனுக்கு என்ன உணர்வுகள் வரும்? உணர்வுகள் வரும்னா திடீர்னு ஒரு பொண்ணு வந்து பயந்துட்டு ஓடி போயிடுவாங்க. நாங்கள் இப்போ சாமியார் இல்லையா, மந்திரவாதி இல்லையா? ஸோ இப்போ அதை பார்த்தது உங்களுக்கு மூட் ஆயிருமா? அந்த மாதிரி இருக்கும் இல்லை. கூப்பிட்றேன் என் செல்லத்தை. ஸோ பேசிக்காக எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு அது புரியல, என்ன மீனிங் புரியல. பட் நான் வந்து மறுபடியும் காளியை நோக்கி மறுபடியும் தவம் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் அதே உடல் தோற்றத்தோட அந்த பொண்ணு வந்து முன்னாடி வந்து நிற்பாங்க. ஸோ அப்போ இந்த சுற்றி இருக்க 5 சாமியாருக்குமே ஆணுறுப்பு விரைச்சிடும். உங்களுக்கு வந்து அது விரைக்கல அப்படின்னு சொல்லி? ஆமாம், ஏன்னா எனக்கு இதுதான் எனக்கு டெஸ்ட்டுன்னு தெரியுமே. வேலை கஞ்சா கஞ்சா அடிக்கிறான்னு நினைக்கிறேன், இல்லை நிறைய பலூன் உதவும் போகுது அப்படி தான் இருக்கிறான் ஆளு.
ஆன்மீகத்துக்குள்ளே சின்ன வயசுல இருந்து இருக்கிறாள். இப்படிலாம் சோதனைகள் வரும் நமக்கு தெரியுமே. நான் இதை டெஸ்ட்னு தான் சொல்லியிருக்கேன். கமெண்ட்ஸ்ல நிறைய பீப்புளோட கமெண்ட் பார்த்தேன். அவர் இது சோதனை டெஸ்ட்னு தானே சொல்றாரு, நீங்க ஏன் அதை தவறாக சித்தரிக்கிறீங்க அப்படின்னாங்க. ஸோ இது ஒரு ஒரு சோதனை தான். இப்போ டென்த் பாஸ் ஆகிறதுக்கு என்ன வைப்பாங்க, எக்ஸாம் எக்ஸாம் வைப்பாங்க. அது மாதிரி மாதிரி காலி வந்து உங்களுக்கு எக்ஸாம் வச்சுட்டாங்க, எக்ஸாம் வச்சிருக்காங்கன்னா அப்படிதான் நினைக்கிறேன் நான். என்ன இனிமேல் ஏரியால் நம்ம அலப்புறைய மட்டும் சோதிக்கிறதுக்காக வச்ச டெஸ்ட்ங்கறத நான் உறுதியா சொல்லியிருந்தேன். சோ அந்த அந்த சாமியாருங்கன்னா அந்த விஷயத்தை அவங்களுக்கு ஆணுறுப்பு விரைச்ச உடனேவும் அவங்களுடைய இறைத்தன்மையை அவங்க இழந்துருவாங்க எல்லாருமே. அது அவங்களோட ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ இதே மாதிரி எனக்கும் அந்த இடத்துல ஆணுறுப்பு விரைச்சிருந்தாலோ என்னுடைய எண்ணங்கள் வேற மாதிரி போயிருந்தாலோ நிச்சயமா என்னுடைய சக்தி கிடைச்சிருக்கா, கிடைச்சிருக்காது, இறைத்தன்மையை நான் இழந்திருப்பேன் நான். ஸோ அதைத்தான் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். இப்போ இது நமக்கு வச்ச சோதனை தான், டெஸ்ட் தான் அப்படிங்கிறத புரிஞ்சிச்சு. ஓகே சாமி, இப்போ வந்து இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் அகோரிகள் இந்த மாதிரி விதத்தெல்லாம் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பாஸ் ஆகி நீங்கள் வந்து அகோரி ஆனீங்க. இப்போ அடுத்ததான் என்னன்னா, ஒரு அகோரி அப்படிங்கிறவங்க பொதுவாக நான் நிறைய அகோரிக்கோட ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். 4 times காசி போயிருக்கேன், மோர் தென் ஒரு 40 days ஸ்டே பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் நிறைய அகோரிகிட்ட மீட் பண்ணிக்கிறேன், இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். பார்த்த அகோரியில் நீங்கள் பார்த்துருக்கலாம், நாங்கள் சொல்கிற மாந்திரிகம் தாந்திரிகளை அவங்க பண்ண மாட்டாங்க. நீங்கள் அத்தனை அகோரிகளை பார்த்துட்டு வந்திருக்காலும் இந்த மாந்திரிகம் தாந்திரிகத்தில் அகோரிகள் அது கிடையாது. நான் காசி இல்லை, ஆனால் அகோரிகள் வந்து இந்த மாதிரி இல்லற வாழ்க்கையில் வந்து இருக்கலாம் 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 இருக்கலாம். ஏன்னா நாங்கள் கும்பிட்ற சாமியார் காளியும் காலபைரவரும். காளி காலபைரவர் யார், கணவன் மனைவி. கணவன் மனைவி தானே அவங்க. ஒரு குருவுக்கு மயிலம்மா மயிலம்மா எது கத்திட்டு இருக்காங்க? ஏமா ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருக்குமா, சாமி இப்பதான் பேசுறாரு. இன்னொரு வீடியோ நீங்க சோசியல் மீடியா உங்களோட பக்கத்துல வந்து ஒரு எலும்பு துண்டுகளை வந்து சாப்பிடற மாதிரி தெரியும். அந்த இடம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த எலும்பு துண்டுகள் வந்து பொதுவாக ஒரு எலும்பு நம்ம நார்மலா சாப்பிட்டுருப்போம்ல, நீங்க ஏதோ வந்து ஏதோ முறுக்கு பிஸ்கட்டை சாப்பிட்ற மாதிரி எலும்பு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்கல்ல, அது யாருக்கா இருந்தாலும் யோசிக்க தோணும்ல. ஒரு எலும்புங்கிறது நம்ம எல்லாரும் எவ்வளவு ஒரு ஹார்டா கடிக்கக்கூடிய பொருள். நீங்க வந்து ஒரு எலும்பை வந்து ஒரு பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு இருக்கீங்க சொல்றேன். அந்த பிணத்துக்கு நம்ம தாந்திரியம் பண்ணோம் இல்லையா, அது உங்களுக்கு தெரியல, காசு எடுக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பிணத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணி அந்த பிணம் முற்றிலுமாக எரியற வரைக்கும் அந்த பிணத்துக்கு நம்ம தான் உட்காந்து மந்திர சித்து பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் கடைசியாக அந்த ஒரு சின்ன ஏதோ மிஞ்சி அந்த இந்த இடத்துல இந்த மாதிரி இதெல்லாம் இந்த இடம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை அப்படி குச்சி வச்சுட்டு போய் காசு தண்ணியில் விடுவாங்களா. ஓகே, அப்போ இந்த எரிஞ்ச எலும்புகள்லாம் அங்கே மிச்சம் இருக்கும், அதை விடக்கூடாது, அதை நாங்கள் சாப்பிடணும் தாந்திரிங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ கட்ட வச்சிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பஸ் அது எரியும் பொழுது அந்த எலும்பு வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். ஸோ அதனால அது அந்த மாதிரி முறுமுறுன்னு முறுக்கு மாதிரி உள்ளே போயிடுச்சு. ஆனால் பச்சை பிணங்களை சாப்பிடும்போது எலும்பு கடிக்க முடியாது. இம்புதுங்கிறனால தான் அடியில் பேப்பர் வச்சு கையில் எடுக்கும் போதே இந்த கையெல்லாம் கொத்துருச்சு எல்லாமே. ஓகே ஓகே, சுடுதுங்கறனால தான் நான் பேப்பர் வச்சிருப்பேன். ஆனா வாயில போடும் போது நல்லா எப்படி இருந்தது, டேஸ்டா இருந்துச்சு. நல்லா சூப்பர் பா. சூப்பர் பா, நம்ம நான் வச்சு போய் சாப்பிட்டு. எலும்புங்க ஒரு பிணத்தோட ஒரு எலும்பை சாப்பிடுறீங்க, மனித பிணத்தை வந்து சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டுருக்கீங்க? சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, எதுக்காக சாப்பிடுறீங்க? ஒரு தாந்திரிகம். தாந்திரிகம்? ஆமா, காளி வந்து பச்சை பணத்துக்கு சொந்தக்காரி. ஓகே சரிங்களா, அவ கருணை வடிவம் மாணவளா இருந்தாலும் அவ பித்து பிடிச்சவ, ஒரு பச்சை பணத்துக்கு சொந்தக்காரி. சோ அவ என்ன பண்றாளோ அதைத்தான் நாங்க பண்ணுவோம். அவ எனக்கு இதுதான் வழிகாட்டுறா, நான் அதை பண்றேன். அதாவது ஒரு பெணங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு 7 நாள் வச்சு சாப்பிடுவோம். அது 7 நாள் ரொம்ப ஒரு அழுகின நிலையில ஒரு வாட் முன்னாடி ஒருத்தவங்க
இன்னொன்னு எடுக்க விட மாட்டாங்க. அங்க காசு இல்ல, அங்க இருக்க அந்த ஏறிப்பாங்கல்ல வீடியோ தூக்கி போனாலும் எடுக்க விட மாட்டாங்க. பட் சில பேர் எல்லாம் விட்டு நான் எடுக்க விட்டுருக்கேன். அவங்களாம் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். சரி, இப்ப வந்து இந்த பிணத்தோட அகோரிகள்லாம் வந்து உடலுறவு வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. நீங்க வச்சிருக்கீங்க? நான் எனக்கு மனைவி இருக்கும் போது நான் வச்சுக்கிறேன். அப்ப வந்து அகோரிகள் வந்து எதுக்காக வந்து ஒரு பிணத்தோட உடலுறவு கொள்றாங்க? கணவன் மனைவி இல்லாத மனைவி இல்லாதவங்க பிணங்களோட உடலுறவு வைத்து வைக்கிறாங்க அப்படின்னா அதை பண்ணும்பொழுது அவங்க இன்னும் பல சக்திகளை அடைகிறதா ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்ப நீங்க வச்சுக்கிறது இல்ல? இல்ல, ஏன்னா உங்களுக்கு சக்திகள் அதிகமா வரும். மேபி அம்மா, ஏன்னா எலும்பு சாப்பிடுறீங்க, மாமிசத்தை சாப்பிடுறீங்க. காளி மேபி ஃபியூச்சர்ல எனக்கு உத்தரவு சொல்லுச்சுன்னா அதையும் பண்ணுவீங்க? நிச்சயமா பண்ணுவேன் நான். இப்ப அடுத்ததா வந்து நீங்க வந்து ஒரிஜினல் அகோரியா துபாக் அகோரியா வந்து இப்ப நான் என்ன உங்ககிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இங்க வந்துட்டு போறவங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே வந்துட்டு போறவங்களுக்கு தெரியும். இல்ல நீங்க சொல்லுங்க, டுபாக்கூர் அகோரியா இல்ல ஒரிஜினல் அகோரியா? எனக்கு டுபாக்கூர் அகோரின்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஒரிஜினல் அகோரின்னு சொன்னாலும் பரவாயில்ல. என்னுடைய பவர்ஸ், என்னோட சக்தி என்ன எனக்குள்ள இருக்கும். அப்புறம் நிறைய பேர் ஒரு சந்தேகம், உங்களுடைய முடி நிஜமாவே ஒரிஜினல் முடியா இல்ல வந்து ஒட்டு முடியான்னு கேக்குறாங்க. ஸோ என்னுடைய ஹேர் வந்து வீட்டில் தலையில் திருச்சடை விழுந்துட்டே இருந்துச்சு பின்னாடி. ஓகே, ஸ்டார்டிங்கில் ஸோ எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பிரிச்சுட்டே இருந்தாங்க. பட் அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதிகமாக போட ஆரம்பிச்சிருச்சு. அதிகமாக ஃபுல்லாக அப்படி ஒரு மாதிரி சூம்பி சூம்பி இருந்துச்சு, மொந்தமாக வளர்ந்துருச்சு. ஏன்னா நான் பல மேடைக்கு சீஃப் கெஸ்ட்டாக போகணும் வரணும் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் பக்கத்தில் உட்காரும்பொழுது கொஞ்சம் எல்லாருமே யோசிச்சாங்க. ஸோ ரெண்டாவது என்னோடய தாந்திரியத்திலுமே திருச்சடைகளே சுமக்க வேண்டும் அப்படின்னு ஒரு காரணம் இருந்துச்சு. அதனால் சில அகோரிகள்கிட்டே சில திருச்சடைகளை வாங்கி சடைகளை வாங்கி நான் போயிட்டு உஜ்ஜயின் இருக்கு இல்லையா, உஜ்ஜயின் போயிருப்பீங்க மகா காலேஸ்வரரில், அவங்களுக்கு போயிட்டு அங்கே போய் நான் திருச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நீட்டாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ அப்போ இது வந்து ஒட்டு முடி தான் சாமி? இது வந்து ஒட்டு முடியா? இது வந்து ஒட்டு முடியா? ஆமாம். கண்ணாமூச்சி ரே கண்டு புளியாரு ஒட்டு எனக்கு சரி அப்படிலாம் இல்லப்பா. நீங்க மக்கள் கருத்தா கேக்குறீங்களா, உங்க கருத்தா கேக்குற? உங்க கருத்தானா நான் வேற மாதிரி பதில் சொல்லுவேன், மக்கள் கருத்தா அதுக்கு வேற. சரி, இப்ப என்னோட கருத்தா வச்சுக்கோங்க, இது வந்து என்னோட கருத்தா வச்சுக்கோங்க, நான் வேற மாதிரி தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஓகே, அன்னபூர்ணி அம்மா கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, சோ அவங்களை எல்லாம் வந்து நீங்க என்ன சொல்றீங்க? அதேதான், அதேதான். அவங்கள பத்தி என்ன சொல்றீங்க? ஞானம் பிறந்திருக்கலாம்ல, குண்டலினி எழுப்பிக்கலாம், கிரியா ஞான யோகா இல்ல குண்டலினியோ இல்ல அஷ்டாங்க யோகா பயிற்சிகளோ? உண்மையா பொய்யா? நல்ல வருமானம் உங்களுக்கு? யாருக்கு என்ன காங்களுக்கு? இல்லையே, இல்ல ஃப்ரீயா பாக்குறீங்களா? அருள் ஃப்ரீயா இல்ல, 200 ரூபா எங்க மாத்தறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான். ஸோ சாமி லைவா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப அருள் வாக்கு சொல்ல போறாரு. எனக்கு வந்து ஒரு அண்ணா ஒருத்தர் இருந்தாங்க, மகேஷ். அவர் பேர் கூட பிறந்த அண்ணா மகேஷ். பெங்களூரில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. நானுமே ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த மீடியாக்குள்ளே வந்தேன். பெங்களூரில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருந்தார் ஒரு 3 இயர்ஸ் பேக். அவர் என்னன்னா, ஒரு இந்த பஸ் ஸ்டாண்டில் இந்த ராபரி நடக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அவர் மொத்தத்தில் இறந்துட்டார். ஆனால் செல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இது ராபரிக்காக கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு. அவங்க ரூமெட்ஸில் கேட்டால் ஏதோ லவ் மேட்ருங்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே இன்ன வரைக்கும் வந்து அது கண்டுபிடிக்க முடியல. அது என்ன விஷயம், ஆனால் கோர்ட்டில் கேஸ் வந்து ஹியரிங் நடந்துட்டுருக்கு. அது எதனால் இறந்தாங்க ஏதாவது உங்களோட கணிப்பில் சொல்ல முடியுமா? இல்லை, நான் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம பேசுவோம், நீங்களே பேசலாம் லைவாக. இந்த இடத்துல வந்து அருள் சொல்கிறதுக்காக தான் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ நான் வந்து ஒரு எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியணும்னு கேட்குறேன், ஆனால் நீங்கள் அது சொல்லவே மாட்டேங்கிறீங்களா? என்னது? அதாவது இந்த மாதிரி அண்ணாக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, அதுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்? திரும்ப திரும்ப பேசுறேன், திரும்ப திரும்ப பேசுறேன், திரும்ப திரும்ப பேசுறேன், திரும்ப திரும்ப பேசுறேன், திரும்ப திரும்ப பேசுறேன்,
அண்ணாவோட அவரோட அருள் வாக்கு வந்து உங்களை சொல்ல முடியுமோ முடியாதா சொல்லலாம் அதான் நான் பார்த்து சொல்றேன்னு இருக்கேனே போட்டோஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சு என்ன ஆக்சுவலி இல்ல நீங்க வந்து அருள் வாக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அதனால வந்து இந்த ஒரு அருளை வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்களே என்னன்னு நம்ம பார்த்து சொல்லலாம் நீங்க அதை கொண்டு வாங்க நம்ம கண்டுபிடிப்போம் இப்பவே கண்ண கட்டுது உள்ள நுழைஞ்சதுமே வந்து அவன் சாகரத்துல இருந்து பிறந்ததுல இருந்து எல்லா அமனுஷியும் அக்கு வேறு ஆணி வேறு வந்து சொல்லுவீங்க ஆனா வந்து நான் கேட்ட ஒரு சின்ன விஷயம் நீ கேமரா தூக்கிட்டு வந்து சோதிக்க வந்தேன்னா வராது இல்ல இல்ல நான் கேக்குறது சோதிக்க வந்து அப்ப ஏன் ஒரு போலீஸ் அமையர் தான் பயப்படுவாங்க உங்களுக்கு உண்மையாலுமே தெரியும் சொல்ல வேண்டிதானே நான் எல்லா ஆங்கருக்குமே சொல்லிருக்கேன் இவ்வளவு யாராந்தான் தைரியமா சொல்லப்பா நீ பயப்படாத பயப்படாதா நீங்க அருள் வாக்கு சொல்லுவேன் ஒருத்த இறந்ததுல இருந்து பிறந்ததுல இருந்து அவன் முழு ஜாதகத்தை சொல்லுவீங்க மீடியால ஒரு இன்டர்வியூ கேள்வி எல்லாம் சரிதான் நல்ல விஷயம் தான் ஆனா இதுல சில இதெல்லாம் இருக்கு அதனால அவ்வளவு சிக்கல இது பண்ண மாட்டான் அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராமம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் கண்டுக்காதீங்க உங்களை பத்தி சொல்றமா என்ன பத்தியுமே நீங்க கரெக்டா சொல்லலையே என்ன பத்தியுமே நீங்க கரெக்டா சொல்லல எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நான் சொன்னது என்னன்னு எனக்கு தெரியும் இல்லைங்க சீரியஸா சொல்றேன் இப்போ வந்து என் நேம் வந்து உண்மையாலுமே எடிசன் நான் வந்து உங்ககிட்ட செல்வம்னு சொன்னேன் ஆனா நீங்க வந்து கரெக்டாவே சொல்லலையே அகிலாண்டமும் தெரிஞ்ச உங்களுக்கு நான் இந்த இடத்துல வரும்போது நான் உண்மையை சொல்றேனா பொய் சொல்றேனா உள்ள வரும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ சோதிக்க வர அப்படிங்கிறது நான் அது இருந்தாலும் நான் கொடுக்கறதுக்கு தயாரானேன் எல்லாமே வந்து அருள்வாக்கு சொல்லுவோம் ஏன்னா அவங்களுக்கு ஏன்னா அவங்களை எப்படி வேணா ஏமாத்திடலாமா நார்மலா யாராவது வந்தீங்கன்னா அருள்வாக்கு சொல்லுவார் 1000 ஆசிரமத்துல ஒன்னா 1/2 ஏக்கர் புறம்போக்கு நிலத்தோட இருந்து முடங்கி போய் ஒரு 4 பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கோயிலில் போய் ஒரு கவலை உண்ட சோறு வாங்கி தின்னுட்டு கண் நிறக்க நானும் அண்ணாமலையாரை பார்த்து மனசு நிறக்க அவரை நினச்சி வாழ்ந்து செத்து போயிருப்பனேடா என்னை ஏண்டா இவ்வளோ பெரிய ஆளாக்குனீங்க அப்படி தான் மீடியாக்காரங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்களே அவங்க கொடுக்குற ஹைப் இருக்குது பாரு எப்பா அவர் அங்கே இருந்தார் அவர் பணத்தை தின்னாரு அவர் அதை பண்ணார் இதை செஞ்சார் முடியலடா சாமி இதை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்காங்க